ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் சீத்தாப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்ற பழங்கள் எல்லாமே உடல் சம்மந்தப்பட்ட நோய்களை மட்டும்தான் தீர்க்கும். ஆனால் இந்த சீத்தாப்பழம் நமது மனது சம்மந்தப்பட்ட நோய்களை கூட தீர்க்கக்கூடியது. வாங்க, இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். சீத்தாப்பழம் சாப்பிட்டா நம்மளோட நினைவாற்றல் அதிகரிக்குங்கிறது ஜெர்மன் நாட்டில் மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது நமது இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் சரியாகும். இது இதயத்தை வலுப்படுத்தும், இதயத்தை சீராக இயங்க வைக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழத்தை டெய்லியும் ஒரு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னா காசநோய் இருக்கிறவங்களுக்கு அந்த காசநோய் கட்டுப்பாட்டில் இருக்கும், அதிகரிக்காது. கோடை காலத்தில் வெப்பத்தை குறைப்பதற்கு சீத்தாப்பழத்தை சாறு எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா நமது உடல் வெப்பம் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும். தொடர்ந்து வாந்தி குமட்டல் இருக்கிறவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டோன்னா உடனே வாந்தி குமட்டல் எல்லாம் சரியாகிவிடும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா இந்த மலச்சிக்கல் உடனடியாக தீரும். அது மட்டும் இல்லாமல் சீத்தாப்பழம் இரத்தத்தை விருத்தி அடைய செய்யும், இரத்த சோகை நோயை குணப்படுத்தவும் உதவுது. பித்தம் இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தோட சிறிது இஞ்சி சாறும் கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிட்டோன்னா பித்தம் சரியாகும். ஊளைச்சதையை குறைப்பதற்கு கூட இந்த சீத்தாப்பழம் யூஸ் பண்ணலாம். சின்ன வயசில் இப்போ குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சீத்தாப்பழத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற ஊளைச்சதைகள் எல்லாம் குறையும். சீத்தாப்பழத்தை குங்குமப்பூவோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சீத்தாப்பழத்தில் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது உடல் சோர்வை நீக்கும், சுறுசுறுப்பை நமக்கு கொடுக்கும். நமக்கு சர்ஜரி ஏதாவது நடந்ததுன்னா அந்த சர்ஜரினால நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் வந்து கொஞ்சம் ரணமாக இருக்கும். அந்த ரணம்லாம் ஆடுறதுக்கு இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டோன்னா உடலில் இருக்கிற ரணம்லாம் சீக்கிரமாக ஆறிடும். குடல் புண் சரியாகிறதுக்கு சிறிது வெந்தயத்தை ஊற வச்சு இந்த சீத்தாப்பழத்தோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா குடல் புண் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். சிறுநீரு பிரியாமல் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த சீத்தாப்பழ சாரோட சிறிது எலுமிச்சம்பழ சாறு கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீர் பிரியறது ஈஸியாக இருக்கும். இந்த நீர்க்கடுப்பு இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களாம் இந்த சீத்தாப்பழத்தை கூட ரெண்டு பேரிச்சம்பழமும் நைட்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு படுத்தோன்னா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அடிக்கடி தசை பிடிப்பு ஏற்படுறவங்க கூட இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தோன்னா தசைகள் வந்து சீராக இயங்கும், இந்த தசை பிடிப்பு வராது. இந்த சீத்தாப்பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு சளி பிடிக்காது. இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சளி பிடிக்காமல் இருக்கும். சளி பிடிச்சிருக்கிறவங்க இதை சாப்பிட்டோன்னா இந்த சளி வந்து சீக்கிரமாக குணமாகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம உடம்பில் தேம்பல் இருந்துச்சுன்னா அந்த தேம்பல் மேலே இந்த சீத்தாப்பழத்தோட சிறிது வெள்ளைப்பூண்டு வச்சு தேய்ச்சி இந்த தேம்பல் மேலே போட்டோன்னா தேம்பல் சீக்கிரமாக சரியாக போயிடும். நரம்புகள் வலுப்பெறதுக்கு இந்த சீத்தாப்பழ சாரோட திராட்சைப்பழ சாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம நரம்புகள் எல்லாம் வலுப்பெறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.